மாலைமுரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி மூலமா ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ற ஆஸ்பயர் பண்ற மாணவர்களோட கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் அவங்களுடைய சந்தேகங்களுக்கும் பதில்களையும் அவங்களோட சந்தேகங்களை நிவர்த்தியும் பண்றதுக்கு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியோட சேர்மன் திரு மூர்த்தி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்டே நேரடியாக பேசிடலாம் வாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். சார் இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் அகாடமி ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி வந்து நீங்கள் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணீங்க, அந்த முக்கிய குறிக்கோள் என்ன, உங்களோட அது உயர்ந்த நோக்கம் என்ன, அதோடய ஆரம்பிச்சிடலாம். மாலைமுரசு நேயர்கள் எல்லாருக்குமே என்னோடய மாலை வணக்கம். ஸோ என்ன உங்களோட கேள்வியில் வந்து எதுக்காக ஆரம்பிச்சிருக்கேன், பியூர்லி சர்வீஸ் பண்ணுறதுக்காக தான். என்னுடைய அப்பா சின்ன வயசில் என்ன ஐபிஎஸ் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார், அந்த கடமையை செஞ்சு கொடுக்கலண்ணா. ஸோ அது இல்லாமல் பொதுவாக நான் ரொம்ப ஒரு குக்குடு கிராமம், நம்ம சொல்லப்போனால் ஒரு ரொம்ப ரூரல் ரிமோட்டான ஏரியாவிலேருந்து வந்ததுனால ஒரு பெரிய எங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரீம், ஒரு பெரிய ஒரு சப் இன்ஸ்பெக்டரை பார்த்தாலும் சரி, ஒரு சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் ஒரு நியூஸ் பேப்பரில் பார்க்கும்பொழுது நாங்கள் ஒரு மகிழ்ச்சியாக பார்ப்போம். ஒரு கலெக்டர் பார்க்கும்பொழுது அந்த ஃப்ளாகோட போகும்போது பார்க்கும்போது ஒரு எதுவுமே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும். ஒரு எட்டாக்கனியாகவும் ஒரு பெரிய விஷயங்களாக நாங்கள் ஓடிப்போம். ஒரு கார், கவர்மெண்ட் கார் போகிறது கூட பார்த்திங்கன்னா பின்னாடி துரத்தி ஓடிப்போய் அந்த வாகனங்கள்லாம் பார்ப்போம். ஸோ தட் வாஸ் எ ட்ரீம் ஆஃப் மை பேரண்ட். அவர் வந்து ஸோ இவன் என்ன வந்து பெரிய ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக்குங்கிற ஒரு ட்ரீம் இருந்தது. ஸோ அந்த ட்ரீமை ஐ டிட் நாட் ஃபுல்ஃபில் லிமிட். ஸோ நான் அதனால் என்ன பண்ணணும்னு நினைக்க விரும்புகிறேன்னா, தமிழ்நாட்டில் இருக்க மெருப்பாள தம்பிகள் என்ன போல் நிறைய தங்கைகளும் இருக்கிறாங்க. ஸோ ஐ வாண்ட் டு கேட்டர் தன் இதுக்காக யூபிஎஸ் படிக்கணும், யூபிஎஸ்சி படிக்கணும், டிஎன்பிஎஸ்சி படிக்கணும், பேங்கிங் எக்ஸாம் படிக்கணும், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் படிக்கணும். பெரும்பாலும் நம்ம வந்து டிகிரி முடிக்கிற தம்பிகள் சரி, வேறு கோர்ஸ் எல்லாம் முடிக்கிறவங்க ரொம்ப தோண்டு போயிடுறாங்க, என்ன அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்ற ஒரு காரணம். அது காரணம்ல அது உண்மையும் கூட அன்எம்ப்ளாய்மெண்ட். அதுக்கு பிறகு பெரும்பாலும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு காலாயிடுறாங்க, அவங்க படித்த படிப்பு தகுந்த வேலையை கிடைக்கலாம், அங்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அதில் நிறைய ரூரல் இருப்பாங்க, செமி அர்பன் இருப்பாங்க. அப்புறம் அர்பன் ஏரியாவில் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தன்னுடைய மதர் டிபார்ட்மெண்ட் இருக்குது, கோர் டிபார்ட்மெண்ட், வெவ்வேறு டிபார்ட்மெண்ட் மாறி போயிடலாம், ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோடய அட்வைஸ் வந்து ஒரு இந்த மாதிரி அகாடமி என்ன போல் இருக்க அகாடமியாக இருந்தாலும் சரி, யாரும் செல்ஃப் ஸ்டடி படித்தாலும் சரி, ஒரு பிளானு படித்து ஒரு சக்ஸஸ் ஆகணும், அதுக்கு என்ன மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஒரு துணையாக இருக்கணுங்கிறது தான் இந்த அகாடமி ஆரம்பித்தோட முக்கிய எண்ணம். ஓகே. பொதுவாக வந்து கிராமப்புறங்களில் இருக்க மாணவர்களுக்கு உதவணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒரு கிராமப்புறத்தில் இருக்க மாணவன் தான் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசைப்பட்றான், அப்போ தான் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கான் அப்படின்னா அடுத்ததான் அவன் எடுக்க போகிற சப்ஜெக்ட் காலேஜில் என்ன எடுக்கணும், அப்படி இல்லாட்டி அதுக்கு முன்னாடி இருந்தே படிக்க முடியுமா? ஒரு ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு குழந்தைக்கு விருப்பம் இருக்கும். நீங்கள் பள்ளிக்கூடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவுடைய கனவு, நான் ஒரு நிமிஷம் சேர்த்து எடுத்துக்கிறேன், அம்மாவுடைய கனவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அம்மாவுக்கு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை பார்த்திங்கன்னா என்னோடய குழந்தை ஒரு பெரிய சயின்டிஸ்டாகவோ அல்லது ஒரு மிகப்பெரிய தலைவராகவோ அல்லது அவங்க தாத்தா பாட்டி மாதிரி ஒரு நல்ல மனிதனாகவோ, இப்படி பல விதமான ஒரு எண்ணங்களில் தான் ஒரு தாய் கர்ப்பம் தெரிச்ச உடனே என்னோடய குழந்தை இப்படி வளரணும்னு ஆசைப்படுவாங்க. அதே குழந்தை மூணு, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஒரு ஏஜ் ஒன் ஆர் ஏஜ் டூ ஏஜ் த்ரீ கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிக்கல்டன்லேயோ அல்லது ஒரு சுட்டி டிவிலேயோ இல்லை வெவ்வேறு டிவியில் வர்ற குழந்தைங்களோட ஒரு ப்ரோக்ராம், கார்ட்டூனில் வர்ற ஒரு ரோலை பார்த்து நான் வந்து இந்த மாதிரி ஆகணும், நான் வந்து பாகுபலியில் ஒரு ஏதோ ஒரு மூவியோ ஒரு ஒரு ஹீரோவை தான் பார்த்து நான் இந்த மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வரும்பொழுது அவங்களோட விஷன் வேறு மாதிரி இருக்கும். உன்னோட ஆம்பிஷன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, நான் அந்த மாதிரி ஒரு ஏரோஸ்பேஸ் சயின்டிஸ்ட், ராக்கெட்டில் சல்லுன்னு போகணும்னு சொல்லுவாங்க. நைன்த் டென்த்து போகும்போது அவங்களோட ஹாபீஸும் மாறும், அவங்களோட விஷனும் மாறும். லெவன்த் டுவெல்த்து போகும்போது வேறு மாதிரி போய்டும், நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நான் வந்து ஒரு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் ஆகணும், அது போல் டிஃப்ரெண்ட்டாக போயிடும். டிகிரி போன உடனே அவங்களோட ஆம்பிஷன் மாறிடும். ஸோ இதெல்லாம் ஏன் இப்படி ஸ்கேட்டர் ஆகிடுது, ஏன் வந்து ஒவ்வொரு இடத்துலும் பார்த்திங்கன்னா ஒரு தன்னோட கனவு கூட வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்களாலையும் நிர்ணயிக்கப்பட முடியல, குழந்தைங்களும் நிர்ணயிக்கப்பட மாட்டேங்கிறாங்க. அப்போ எங்கே வந்து இவங்களுக்கு இந்த ஸ்கேர்சிட்டி வருது, எங்கே இந்த பற்றாக்குறை வருது, இந்த பற்றாக்குறை எதனால் வந்து தன்னுடைய எல்லோரும் நம்ம என்ன சொல்கிறோம், கனவு காணுங்கள், அப்துல் கலாம் என்ன சொல்கிறார், கனவு காணுங்கள், அதை நோக்கி வந்து பயணிங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எந்த இடத்துல நம்ம வந்து ஆரம்பிக்கிற பயணமும் முடிகிற இடமும் சரியாக இல்லைங்கிறத நம்ம வந்து வி ஹாவ் டு கால்குலேட். அதற்கு பேரண்ட்ஸுங்களும் சரி குழந்தைங்களும் சரி, என்னோடய அட்வைஸ் ஃபார் த ரூரல், ஸ்பெசிஃபிக்கலி என்னுடைய ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்ல விரும்புகிற ரூரலுக்கும் செமி அர்பன் ஏரியாவுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, முதல்ல நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷனு ஒரு குறிப்பிட்ட ஏஜில், ஐ மீன் தட் ஃப்ரம் கிரேட் நைன்லேருந்து கிரேட் டென், கிரேட் லெவன், கிரேட் டுவெல், இந்த நாலு கிரேட்லேயும் வந்து யூ ஹாவ் டு ஸ்டடி வெரி ஸ்ட்ராங்லி, புரிஞ்சு படிக்கணும். எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, வாட் எவர் ட்ரீம் யூ ஹேவ், எந்த விஷன் இருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்ட்ராங்காக படிக்கணும்.
either you are studying geography or biology or botany or physics or chemistry or whatever may be the subject, you have to understand. முதல்ல தெளிவு புரிஞ்சு படிச்சுக்கணும். ஏன்னா you are going to set a dream in the future. After your grade 12, you are going to build your dream. உங்கள் அப்பா ஆல்ரெடி ஒரு ட்ரீம் வச்சிருப்பார், என் பையனை டாக்டர் ஆகணும் இன்ஜினியர், அவர் ஒரு ட்ரீம் வச்சிருப்பார். பட் த சோஷியல்னு ஒன்று இருக்குது, இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. உனக்கான தீர்வு வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு காட் ஆர் மேபி தி சொசைட்டி ஆர் மேபி தி சோஷியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து உங்களுக்கான இப்போ ஒரு பாதை இன்னொரு இடத்துல ஒரு தீர்மானம் வச்சுருப்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு பி கேப்பபிள் அண்ட் யூ ஹாவ் டு மேக் யுவர் செல்ஃப் ரெடி ஃபார் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ். அப்போது எங்களை இப்போ நீ வந்து ஒரு பக்கம் ஐஏஎஸ் ஆகிறதுக்கு மேடம் ஒரு கேள்வி கேட்டாங்க, ரூரல் இருக்கும் நீங்கள் என்ன சொல்லுவாங்க? அப்போ நீங்கள் பிளாட்ஃபார்ம் ஆஃப் கிரேட் 9லேருந்து கிரேட் 12 வரைக்கும் இஃப் யூ ஸ்ட்ராங் இந்த எஜுகேஷன், நீங்கள் யூபிஎஸ்சி மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லை, ஆர் நீட் எக்ஸாமாக இருக்கட்டும், ஆர் ஜேடபிள்யூ மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கட்டும், எந்த எக்ஸாம் இருந்தாலும் நீ ஸ்கூல் டேஸ்லேருந்து படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது நீ ரொம்ப அழகாக கிராக் பண்ணிடலாம். நீ எக்ஸாம் கிராக் பண்ணும்போது உங்கள் ஃபாதருடைய ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகிடும், அண்ட் யூ வில் பி செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு. அண்ட் இப்போ உங்கள் கேட்ட கொஷின்ஸ் பாரு, நீ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறது ஸ்கூல் டேஸில் என்ன ப்ரிப்பேர் பண்ணி யூ கேன் கிராக் த எக்ஸாம்ஸ். அப்போ சமுதாயத்தில் நீயும் ஒரு நல்ல அங்கத்துக்கு வர முடியும். ஸோ திஸ் இஸ் மை அட்வைஸ், புரிஞ்சு படிக்கணும். அதே சமயத்தில் தினசரி நியூஸ் பேப்பரை படிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குறிப்பாக வந்து படிக்கிற விஷயங்கள்னா என்வாயர்மெண்ட்டை பற்றி அதில் நம்ம நிறைய விஷயம் என்வாயர்மெண்ட் இஷ்யூஸ் நிறைய வருதுல, என்வாயர்மெண்ட் இஷ்யூஸ் படிக்கணும். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், தினசரி நடக்கிற இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப். சார் நேயர் அழைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசுவோம். ஹலோ, வணக்கம். 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 ஆ வணக்கம், கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி, பேசுங்க சார். உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். படிப்புல எந்த மொழியோட படிக்கணும் சார்? உங்க பேரு? டேவிட். எங்க இருந்து பேசுறீங்க? நெய்வேலி. இல்ல புரியல, எங்க இருந்து? நெய்வேலி. ஓகே, உங்களோட சந்தேகம் என்ன சொல்லுங்க? படிக்கும்போது அதை படித்து முடித்த உடனே என்ன பண்ணுங்கள், ஒரு பக்கம் ஸ்கிரிப்ளிங் பண்ணிட்டு வாங்க. எப்போயுமே நீங்கள் எதை படித்தாலும் வந்து ஸ்கிரிபிள் பண்ணிட்டு வாங்க. அதாவது உங்களுக்கு புரிஞ்சதோ புரியலையோ என்ன பண்ணணும், நீங்கள் படிக்கும்பொழுது அதில் சின்ன வாக்கியமாக இருந்தாலும் சரி, அது பெரிய வேர்ட்ஸாக இருந்தாலும் சின்ன வேர்ட்ஸ் இல்லை சின்ன சென்டென்ஸாக பெரிய சென்டென்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து சைடில் ஸ்கிரிபிள் பண்ணிட்டே வாங்க. ஸ்கிரிபிள் பண்ணிட்டு நைட்டில் படுங்க, படுக்க போகும்பொழுது என்னென்னா நீங்கள் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன படிச்சுங்கிறத ரீகால் பண்ண பாருங்கள். அப்போ ரீகால் பண்ணும்பொழுது ஏதாவது வந்து உங்களுக்கு மிஸ் ஆகுது. மார்னிங்லேருந்து ஒரு வேளை 7 செஷன் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க ஒரு காலேஜ்லேயோ இல்லை ஸ்கூல்லேயோ வந்து ஒரு 6 செஷன்ஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஈவினிங் ரீகால் பண்ணணும் போது நீங்கள் என்ன மறந்துருக்கீங்க, ஒருவேளை நீங்கள் ரீகால் பண்ணும்போது ஞாபகம் தரையோ நம்ம தேர்ட் ஹவர் என்ன மறந்துட்டோம், நம்ம வந்து செகண்ட் யூனிட்ல என்ன படித்தோம் அதை மறந்துட்டோம்னு சொல்லும்போது நீங்கள் எடுத்து ஒரு தடவை பார்க்கும்பொழுது உங்களோட மெமரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்னென்னா உங்களோட ஃபோக்கஸ் கவனம், அந்த கவனம் பாடத்தின் மேலேயே இருக்கும்பொழுதும் அந்த ப்ரிப்பரேஷன் மாடல் மேலேயே இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களை மறக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் என்னென்னா தினசரி படிக்கிறது அன்னைக்கு ஸ்கிரிபிள் பண்ணி ரிமைண்டருக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வரணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். இதுக்காக நீங்கள் வேறு எந்த மெடிசினுக்கும் போகிறதில்ல, ஒன்றும் தேவையில்லை. என்ன வேலையை நீங்கள் எடுத்தீங்களோ அந்த வேலை மேலேயே கவனத்தோடு இருந்தால் வேலை முடிஞ்சது. டேவிட், உங்கள் அழைப்புக்கு நன்றி. சார் இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து எக்ஸாம்ஸ் வச்சிட்ருக்காங்க, அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் மா? இப்போ வந்து நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் அடிப்படை தகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டேஸில் படிக்கிற சப்ஜெக்ட்ஸ் தான். கிரேட் 6லேருந்து 6ஆம் வகுப்புலேருந்து படிக்கிற பாடங்கள் தான், 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கிற எல்லா பாடங்கள் தான். எந்த தேர்வானாலும் கேள்வி கேட்க போகிறாங்க, கேள்வி கேட்குற விதங்கள் தான் வெவ்வேறாக இருக்கும், அதை நம்ம பாடம் இப்போ தேர்வு நடத்துகிற முறைகள் வந்து வெவ்வேறாக இருக்கும். ஆனால் பாடங்கள் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி பருவ பாடங்கள் தான் எல்லாமே அதில் வரப்போகுது. ஸோ மத்திய அரசு மூலமாக எடுக்கிற தேர்வுகளாக இருந்தாலும் சரி, அல்லது மாநில அரசு மூலமாக நடத்தப்படுகிற தேர்வுகளாக இருந்தாலும் சரி, மாணவர்களோட ப்ரிப்பரேஷன் என்ன, ஸ்கூல் டேஸில் படிக்கிற பாடங்களை வந்து தெளிவாக படிக்கணும். என்னுடைய அட்வைஸ் குறிப்பாக வந்து ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நான் ஒரு அட்வைஸ் என்ன நம்மளுடைய தம்பிகளுக்கு நான் என்ன வைக்கிறேன்னா, படிக்கிற எல்லா புத்தகங்களும் ஒரு புத்தகமும் அட்டைக்கிழியாமல் எடுத்து ஒரு லைப்ரரியை உருவாக்குங்க வீட்டில். நியூஸ் பேப்பராக இருந்தாலும் சரி, அல்லது தந்தி போன்ற தந்தி வேறு பத்திரிகைகள் வர்ற புத்தகங்கள், அந்த ஆன்மீக புத்தகமாக இருந்தாலும் சரி, அறிவியல் புத்தகமாக இருந்தாலும் சரி, அல்லது வரலாறு புத்தகங்களாக இருந்தாலும் சரி, எந்த புத்தகங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நியூஸ் பேப்பர்ஸ் ஆர் மேகசின்ஸு, எந்த புத்தகங்களாக இருந்தாலும் நீ படிக்கிற புத்தகங்கள் மட்டும் இல்லை, வேறு எந்த புத்தகம் கிடைச்சாலும் அது வீட்டில் வந்து ஒரு நூலகமாக மாற்றுங்க. அந்த நூலகத்து கீழே உட்காந்து படிங்க. அப்போ என்னன்னா உங்களுக்குள்ளே ஒரு ஃபீல் வரும். என்னென்னா ஒரு புத்தகங்கள் கீழே படிக்கும்பொழுது யூ வில் ஃபீல் தட் நீங்கள் நீ ஒரு என்சைக்ளோபீடியா வந்து உனக்குள்ளவே ஒரு இது வந்து ஒரு மன வளர்ச்சி வளர்ந்துட்டுருக்கும். இது ஒரு செல்ஃப் ஸ்கில், ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட்டுன்னு கூட சொல்லலாம். நிறைய
புத்தகங்கள் வச்சு படிக்கும் பொழுது அப்போ எப்பெல்லாம் உனக்கு ஞாபகம் வருது எதையோ ஒன்று தேர்ந்தெடுத்து ப்ரிப்பேர் பண்ண தோணும். அப்போ இந்த மாநில அரசு இந்த மத்திய அரசு நடத்துகிற எந்த தேர்வாக இருந்தாலும் அந்த புத்தகங்கள் பின்னாடி இருக்கும்போது உனக்கு படிக்கிறது வந்து தினசரி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நியூஸ் பேப்பர் தினசரி ஒவ்வொரு மாதமாக நீ வந்து தொடர்ந்து பேசலாம். காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் கல்வி வழிகாட்டி. இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. தொடர்ந்து பேசலாம் சார், சொல்லுங்கள் சார். ஸோ அந்த இப்போ நூலகத்தை உருவாக்கிட்டாலே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கான புத்தகங்கள் வந்து பெருசாக தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 9th to 12th வர 6th to 12th இருக்கிற புத்தகங்கள்லாம் ஒரு லைப்ரரியாக உருவாக்கிட்டாலே போதும். அந்த குழந்தைங்க எந்த மாதிரி தேர்வு வந்தாலும் கவனத்தோடு படித்தாலும் சரி, கவனத்தோடு புரிஞ்சுக்கணும், கவனத்தோடு போடணும். இங்கே ரொம்ப முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா அட்டென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். குறிப்பாக ஃபோக்கஸ், ஃபோக்கஸில் எதுக்காக அந்த டார்கெட் நம்ம பண்ணுறோமோ அந்த டார்கெட்டை நோக்கியே பயணிக்கணும். நம்ம இதில் ஒரு காலை வச்சுட்டு அதில் ஒரு காலை வைக்கிறது, திடீர்னு பார்த்தோம்னா டாக்டர் ஆகணும், திடீர்னு இன்ஜினியர் ஆகிறது, இது கிடைக்கணும் அது கிடைக்கணும், வந்து அப்பா என்னை எப்படியாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சேர்த்து விடுப்பா, அப்படி கிடைக்காட்டி கூட பரவாயில்ல ப்ரைவேட் காலேஜில் சேர்த்து விட்டுருப்பான் எனக்கு நீட் மார்க் குறைஞ்சப்போ. ஸோ குழந்தைங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணவே விடக்கூடாது, அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண அனுமதிக்கவும் கூடாது. பேரண்ட்ஸை ஒரு அட்டென்ஷன் நம்ம கொடுத்துட்டோம்னா நீ இதில் இருக்குப்பா, இதில் உன்னால் முடியும் முடியும் முடியுங்கிற கான்ஃபிடென்ஸ் இப்போ வந்து பேரண்ட்ஸ் குழந்தைங்களும் நிறைய பேசணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ரெக்வஸ்ட் பேரண்ட்ஸ்க்கு என்னென்னா, யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் மோர் டைம் வித் த சில்ட்ரன்ஸ் அண்ட் யூ ஹேவ் டு பி அ குட் ஃப்ரெண்ட் டு தென். அவங்களோட குழந்தைங்களோட நண்பராக இருந்த நண்பராக இருந்தால் தான் எந்த இடத்துல அவரோட ப்ராப்ளம் இருக்குது, அவர் எங்கே லேக் ஆகிறாரு, எங்கே அவருடைய கவனம் வந்து சிதையுது, அவரோட எந்த இடத்துல அவர் ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கனெக்டிவிட்டி ஆகலை, அப்போ மதர்கிட்டருந்து ஓரளவுக்கு குறையுதா, இல்லை ஃபுட்டில் வந்து குறையுதா. ஸோ பெற்றோர்கள் தொடர்ந்து ஊக்கம் கொடுக்கணும், ஊக்கம் கொடுத்துட்டு இருக்கணும். அப்படி பெற்றோர்கள் தொடர்ந்து இப்போ எந்த இதாக இருந்தாலும், நாட் ஓன்லி எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, ஈவன் ஒரு நல்ல சமூகத்தில் ஒரு நல்ல பண்புள்ள ஒரு மாணவனாவோ அல்லது ஒரு பண்புள்ள ஒரு இளைஞனாக மாறணும்னா கூட பெற்றோர்கள் பேசிகிட்டே இருக்கணும், அப்பா இதை செய்யாத, இதை செய்யுங்க, இது செஞ்சால் சரி. ஏன்னா நம்ம 40 வயசில் இருப்பார் பெற்றோர்கள், குழந்தை வந்து 40-45 வயசில் பேரண்ட் இருப்பாங்க, குழந்தை பார்த்தீங்கன்னா 14-17 வயசுக்குள்ளே இருப்பாங்க. நேயர் வந்திருக்காங்க, தொடர்ந்து பேசுகிறேன். வணக்கம் கல்வி வழிகாட்டி. நான் ஹரிணி பேசுறேன். ஆ சொல்லுங்க ஹரிணி, மூர்த்தி சார் இருக்காங்க, உங்ககிட்ட கேளுங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். நான் ஐஏஎஸ் படிக்கணும் ஆசைப்படுறேன், என்ன மாதிரியான கைட் யூஸ் பண்ணணும், புக்ஸ் அந்த மாதிரி? நீங்க என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க? டிகிரி இல்ல, நான் இப்போதான் ஸ்கூல் என்ன 12th படிச்சிட்டு இருக்கீங்க? யா. என்ன குரூப் படிச்சிட்டு இருக்கீங்க? காமர்ஸ் குரூப். ஓகே, குட், வெரி குட் குரூப். ஓகே, நீங்கள் இப்போ வந்து கிரேட் 6லேருந்து நீங்கள் யூபிஎஸ்சி படிக்கணும், நீங்கள் ஐஏஎஸ் ஆகணுன்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா ஹரிணி? உங்களை எதுக்காக நீங்கள் எதுக்காக ஐஏஎஸ் ஆகணுன்ற ஆர்வத்தோடு இருக்கீங்க? சரி ஹரிணி, இப்போ என்னென்னா நீங்கள் ஐஏஎஸ் படிக்கணும்னா நீங்கள் ஸ்கூலில் படித்த எல்லா புத்தகங்களும் எடுத்து முதல்ல வீட்டில் ஒரு லைப்ரரி ஆக்கிடுங்க, இன்றைக்கே உடனே லைப்ரரி ஆக்குங்க. இங்கே ஒருவேளை புத்தகங்கள் இல்லைன்னா எங்கேயாவது பக்கத்தில் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புக்கு அல்லது வேறு லைப்ரரியில் எங்கேயாவது இருக்க ஒரு ஜெராக்ஸ் காப்பி எல்லாம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல ஒரு லைப்ரரி புக்கை உருவாக்குங்க. ஒரு லைப்ரரியை உருவாக்கிட்டிங்கனாலே நீங்கள் 6ஆம் வகுப்பிலிருந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, நியூஸ் பேப்பர், கரண்ட் அஃபேர்ஸு, பாலிட்டி, எக்கானமிக்ஸு, இது எல்லாம் நீங்கள் படித்தாலே போதும், நீங்கள் ஐஏஎஸ் ஆகிறதுக்கான ஏறத்தால் 50% வந்து தகுதி வந்துடுது உங்களுக்கு. அதை ப்ரிப்பேர் பண்ணாலே நீங்கள் டிகிரி முடிக்கும் பொழுதுக்குள்ளே உங்களோட வயதுக்கு தகுந்த மாதிரி தேவையான எண்ணங்களிலும் தேவையான அறிவுகளும் உள்ளே வரும்பொழுது நீங்கள் யூபிஎஸ்சி படித்து ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்கான வழிவகை உண்டு. இன்னொரு நேர் லைனில் இருக்காங்க, கல்வி வழிகாட்டி. ஆமாம், கல்வி வழிகாட்டிங்க. எங்கள் பேரை என்ன படித்தாலும் மறந்து போயிடுறாங்க, படிச்சுட்டு போனாலும் மறந்துடுறாங்க, என்ன பண்ணணுங்க? ஆமாம், உங்கள் பேர்? என் பேர் சுப்புலட்சுமி. சுப்புலட்சுமி, சுப்புலட்சுமியோட வணக்கம். ஹலோ. ஹலோ சொல்லுங்கள் மேடம். வணக்கம். அதாவது குழந்தை மறக்கிறதுங்கிறது ஒரு வியாதியெல்லாம் கிடையாதுங்க. சரி, மறக்கிறது எல்லாரும் மறக்கிறோம். இப்போ எல்லாருமே நேரத்தோடு சரியாக இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ என்னென்னா டியூஷன் வச்சுமே மார்க் கம்மியாக இருக்குங்க, அதனால தான் நான் ரொம்ப அழகாக உங்களுக்கு சொல்கிறேன். 10th 5 சப்ஜெக்ட் இருக்குங்க. இந்த 5 சப்ஜெக்ட்டுமே குழந்தை பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் என்ன படிச்சுட்டு வராரோ அந்த ஈவினிங்கை மறக்காமல் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குற பழக்கத்தை உருவாக்கிக்கோங்க. இன்றைக்கி ஹிஸ்ட்ரியில் என்ன படித்த, ஜியோகிரஃபியில் என்ன படித்த, சிவிக்ஸில் என்ன படித்தேன்னு அந்த சோஷியல் சயின்ஸில் கேளுங்க. ஃபிசிக்ஸில் என்ன படித்த, கெமிஸ்ட்ரியில் என்ன படிச்சிங்கன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி சயின்ஸில் கேளுங்க, சயின்ஸில் கேளுங்க. தமிழ் என்னப்பா படித்த, இங்கிலீஷ் என்ன படித்த, மேக்ஸ் என்ன படித்தவான்னு கேளுங்க. ஈவினிங் கேட்டுவிட்டு இதெல்லாம் முடிச்சிட்டிங்களான்னு யாராவது ஒருத்தர் கேட்க ஆரம்பிக்கிறேன், ஏன்னா நீங்கள் அப்போ தான் ஞாபகம் கொடுத்துருக்கணும். அதே போல் குழந்தை படுக்கும் பொழுது
தான் இன்றைக்கி எல்லாம் என்ன படித்தோமோ அந்த ஞாபகத்துக்கு கொண்டு வாப்பா, உனக்கு எதாவது மறந்துருச்சுன்னா நாளைக்கு காலையில் போய் உன்னோடய டீச்சர்கிட்ட கேளுங்க, இல்லைன்னா நான் சொல்லப்பா நான் ஸ்கூலில் வந்து இப்போ நான் டீச்சர்கிட்ட பேசுகிறேன், உனக்கு எங்கே டவுட் இருந்தாலும் நான் சொல்ல வைக்கிறேன்ப்பான்னு சொல்லுவேன். ஏன்னா குழந்தை மறக்கிறதுன்ற ஒரு வேலை கூச்சமாக கூட இருக்கலாம், அவருக்கு கிளாஸ் அவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டவுட் கேட்கறது கூச்சமாக இருக்கலாம், அல்லது ஒரு வேலை பேசிக்ஸ் தெரியாமல் அவர் வந்து வளர்ந்துருக்கலாம், பேசிக்ஸ் தெரியாமல் இருக்கலாம், டென்த் ஸ்டாண்டர்ட் வந்துருச்சேன்ற பயம் கூட அதிகமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் முதல்ல அந்த குழந்தைய வந்து பயத்தை நீக்கணும், ஃபியரை நீக்கணும், எக்ஸாமின்ற பயத்தை நீக்கிட்டு நீங்கள் வந்து நாங்கள் இருக்கிறோம் கூட இருக்கிறோம் நீ ஸ்ட்ராங்காக படிப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் தைரியப்படுத்துங்க. கூட டீச்சர்ஸ்கிட்ட போய் நீங்கள் ஸ்கூல் ஒரு முறை பேசுங்க, என் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறத மறந்துடுறாரு, காரணம் வந்து அதை பயமாக என்னென்னு தெரியல, எக்ஸாம் பயமாக இருந்தது, நீங்கள் கொஞ்சம் தைரியப்படுத்துங்க, அப்போ அவர் படித்ததெல்லாம் ரீகால் பண்ணுங்கள், கொஞ்சம் குழந்தைய அசஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் மானிட்டர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த அட்டென்ஷன் வந்துடும். குழந்தைக்கு நீங்கள் கொடுக்குற தைரியத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா மறக்க செய்வாங்க. ஸோ நீங்கள் வந்து யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட், குழந்தைங்க கூட நேரம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண விரும்புங்க. ஸோ இன்னொரு காலர் அழைப்பில் இருக்காங்க. வணக்கம் கல்வி வழிகாட்டி. வணக்கம். உங்கள் பேருமா? என்னோட பேர் ஷாலினி. உங்கள் டவுட்டை கேட்கலாம். ஓகே ஷாலினி பேசுங்க, சார் கேட்குறாரு, சொல்லுங்கள். ஷாலினி சொல்லுங்கள், உங்கள் டவுட் என்ன சொல்லுங்கள். நான் இப்போ பிஎஸ்சி மேக்ஸ் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கேன் சார். வெரி குட்மா. எனக்கும் ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசை. ஓகே, நீ தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமாமா? நான் தமிழ் மீடியம் சார். ரொம்ப வரைக்கும் நான் தமிழ். ரொம்ப நல்ல விஷயமா, ஏன்னா தமிழில் ஐஏஎஸ் ஆகிறனா நிறைய அதிகாரிகள் உண்டு. அதாவது நீங்கள் என்ன பண்ணணுமாண்ணே, நீங்கள் இப்போ டிகிரி பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க, இருக்கிறதுல உலகத்தில் ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட்னா மேத்தமெட்டிக்ஸ் தான். ஏன் மேக்ஸ் ரொம்ப ஈஸின்னு சொன்னோன்னா அந்த ஒரு சப்ஜெக்டில் மட்டும் தான் நூற்றுக்கு நூறு வாங்க முடியும், மற்ற சப்ஜெக்டில் வாங்கினா ஒரு மார்க் அது குறைஞ்சிரும். ஆனால் மேக்ஸில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க் எடுக்க முடியும். எல்லோரும் மேக்ஸை கண்டால் பயப்படுறாங்க, காரணம் என்னென்னா மேக்ஸை யாரும் புரிஞ்சிட்டு படிக்க தயாராக இல்லை, எல்லாம் பயப்படுறாங்க, எங்கே நம்ம வந்து ஒரு செம் ஃபெயில் ஆனாலும் நம்ம 10 மார்க் போயிடும், அந்த லாஸ்ட்டு சொல்யூஷன்ஸை கொண்டு வர முடியாது, அந்த அச்சம் வந்து எல்லாருக்குமே இருக்குது. அதனால் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனாக எடுக்க விரும்ப மாட்டாங்க. நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கிற நீங்கள் மேக்ஸை வந்து நீங்கள் 11th 12th அதாவது 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் படிக்கிற எல்லா மேத்தமெட்டிக்ஸும் ஸ்ட்ராங்காக எடுத்து படிங்க. மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிவில் சர்வீஸ், அதாவது யூபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, அல்லது தமிழ்நாடு அரசு நடத்துகிற தேர்வாக இருந்தாலும் சரி, மத்திய அரசு ஆர்ஆர்பி பேங்கிங் எக்ஸாம் எந்த எக்ஸாம் எடுத்தாலும் நீங்கள் மேக்ஸை எடுத்து நீங்கள் படிக்கும்பொழுது நல்ல மார்க்கை வாங்க முடியும், ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்க பிஎஸ்சி மேக்ஸே ஒரு நல்ல விஷயம், ஆனால் நீங்கள் புரிஞ்சு படிக்க பாருங்கள், நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், அது கூட வந்து தினசரி நியூஸ் பேப்பர் படிங்க, ஸ்கூல் டேஸில் படித்த ஹிஸ்ட்ரி ஜியோகிரஃபி இதெல்லாம் எடுத்து நீங்கள் புக்கு எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மேக்ஸ் ஒரு நல்ல சப்ஜெக்டில் இருக்கீங்க. தேர்ட் இயர் வரும்பொழுது நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், எப்போ நீங்கள் ஃபைனல் இயர் வரும்பொழுது நோட்டிஃபிகேஷன் நியூஸ் பேப்பரில் வரும், அந்த நேரத்தில் அப்ளை பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து நீங்கள் யூபிஎஸ்சி இல்லைனா டிஎன்பிஎஸ்சி எதே எக்ஸாமில் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆக முடியும். ஸோ வாழ்த்துக்கள்மா. சார், இப்போ பார்த்தீங்கன்னா ஹரின் என்ன சொன்னாங்கன்னா தமிழ் வழிக்கல்வி படித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொதுவாக இப்போ ஒரு குற்றச்சாட்டு என்ன இருக்குன்னா, அரசு வேலைகளில் தமிழ் வழி கற்றவங்க வந்து புறக்கணிக்கப்படுறாங்க, தமிழர்களே புறக்கணிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ அப்படி தமிழ் வழி கற்றவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, அவங்க அவங்கள எந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் டெவலப் பண்ணிக்கணும்? இல்லை, அதாவது தமிழ்நாட்டில் வந்து தமிழை புறக்கணிக்கலாமா? அது போன முறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்லிமெண்ட் நடக்கும்பொழுது நிறைய பேர் வந்து மத்திய அரசில் வந்து குறிப்பாக ரயில்வே துறையில் வந்து தமிழ்நாடு தமிழக மாணவர்கள் வந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டும் பார்லிமெண்ட்டில் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. அதாவது அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் குறிப்பாக உயர்ந்த பதவிகளில் இருக்கிறாங்க, இளைஞர்கள் மட்டும் இல்லை, இது முன்னாடி இருக்க பெரிய அதிகாரிகள் வந்து எல்லாருமே வந்து நம்ம சாஃப்ட்வேரில் வந்து குறிப்பாக வந்து நம்ம எலக்ட்ரானிக்லையும் சரி எலக்ட்ரிக்கல் மார்க்கெட்லையும் சரி சாஃப்ட்வேர் மார்க்கெட்டில் நம்ம வந்து உயர்ந்த உச்சத்தில் இருக்கிறோம். அப்போ உயர்ந்த அதிக சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம என்னென்னா இந்த மாநில அரசு வேலைகளையும் மத்திய அரசு வேலையும் நம்ம எதுவும் கண்டுக்கவே கிடையாது, இங்கே இருக்கிற தம்பிங்க மட்டும்தான் வந்து தொடர்ந்து பேசலாம். வணக்கம் கல்வி வழிகாட்டி. ஹலோ, சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க உங்க பேர். சார் அழைப்புல வந்துட்டீங்க, சொல்லுங்க. இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு, தொடர்ந்து பேசலாம் சார். ஸோ மத்திய அரசில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ நம்ம தமிழ் மாணவர்கள் வந்து உயர்ந்த இடத்துல இருந்த எல்லா பதவிகள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உயர்ந்த இடத்துல இருந்துட்டாங்க. உயர்ந்த இடத்துல மட்டும் இல்லாமல் உயர்ந்த சேலரியும் வாங்கிட்டாங்க, உலக நாடுகள் முழுசும் பெரிய சேலரி வாங்கிட்டாங்க. ஒரு குறிப்பிடகட்ட நாடுகளில் வந்து அமெரிக்கா போன்ற நாடுகள்லேருந்து அங்கே ஒரு பெரிய வேலைவாய்ப்பு தேக்க வரும்பொழுது எல்லாருமே தாயகம் திரும்ப வராங்க. இந்த தாயகம் திரும்பி வரும்பொழுது அவங்களை அங்கே அங்கே வாழ்ந்த வாழ்க்கை லாவிஷ் லைஃபும் இங்கே இருக்கிற சம்பளத்தை பார்க்கும்போது விகிதாசாரம் வந்து வேறு மாதிரி மாறி போயிட்டுருக்கு.
அப்போ என்னென்னா இங்கே வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, இங்கே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது எம்ப்ளாயர்ஸ் ஏற்கனவே இருக்கிற வேலைவாய்ப்பு கொடுக்குறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி பெரிய கார்பரேட் மாதிரி யூஎஸில் இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரிஸ் வரும்போது அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு, ஏன்னா இந்த குறைவான சேலரிக்கு அவங்க வேலை பார்க்க தயாராக இருக்காங்க. அப்படி வரும்பொழுது இங்கே இருக்கிறவங்க ரொம்ப அடிபடுறாங்க. அப்படி பாதிக்கும் பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசு இது வரைக்கும் நம்ம வந்து ரயில்வே துறையாக இருந்தாலும் சரி, அது பேங்கிங்காக இருந்தாலும் சரி, வெவ்வேறு துறைகளில் வந்து அவங்க எப்படி சார் டெவலப் பண்ணும், குறிப்பாக லாங்குவேஜ் ஏதாவது டெவலப் பண்ணுமா? இதுக்காக லாங்குவேஜ் எல்லாம் சரி, லாங்குவேஜ் ஒரு பொருள் இல்லை, அதான் சொன்னேன். உலகம் சந்தையில், உலக சந்தையில், வேர்ல்டு மார்க்கெட்டில் தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா த காஸ்ட்லியஸ்ட் பீப்புள். இதுதான் ஒரு உண்மையான விஷயமே கூட. இது தமிழால் தான் வந்து புறக்கணிக்கிறாங்களாம் கிடையாது, நம்ம அதை கண்டுக்கலை, மத்திய அரசு பண்ணி நம்ம கண்டுக்கலை, இனி கண்டுக்கணுங்கிறேன். இது கண்டுக்கல, இப்போ தான் கண்டுக்கிறாங்க. கண்டுக்கிற உடனே இப்போ பிரச்சனைகள்லாம் வந்து எங்களுக்கு புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு இப்போ நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. முன்னே வந்து பாருங்கள், ரயில்வே வேலை பார்க்குறாங்க, அவங்க பிள்ளைங்களை ரயில்வேக்கு தான் செய்து நினைப்பாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸ் என்ன பண்ணுவார், என்னோட பிள்ளைங்க போலீஸ், ஒரு வாத்தியர் வாத்தியர் தான் இருக்கணும், டாக்டர் டாக்டர் தான் அவங்க தான் நினைக்கிறேன். இது சைக்காலஜி. அப்போ ரயில்வேல இருக்கும், அவங்க பிள்ளைங்கள பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து ரயில்வேல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை நம்ம கண்டுக்க மறந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியர்கள்லாம் அதிகமாக அங்கே வேலை பார்க்கும்போது, ஓ நம்ம தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறோம் அப்படின்போது, ஏன்னா அவங்க நிறைய அப்ளிகன்ஸ் அதிகமாக இருந்திருப்பாங்க, வேலை வாய்ப்புக்கு வந்திருப்பாங்க. இப்போ நம்ம வந்து நம்ம கூடையான கோட்டாஸ் எவ்வளோ இருக்கும், நம்ம ஸ்டேட்டுக்கான கோட்டா எவ்வளோ இருக்கும், நம்ம வந்து அதிகமாக அப்ளை பண்ணோம்னா இது நம்மளோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இவ்வளோதான் ஒரு சிம்பிளான விஷயங்கள். சரி, அழைப்பாளர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் கல்வி வழிகாட்டி. வணக்கம். வணக்கம்மா. ம், சார் உங்கள் பேர்? என் பேர் தனசேகர்மா. ம், முருகன் சார் இருக்காங்க, கேட்கலாம், உங்கள் கேள்வி கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். என் பேர் தனசேகர். சார் கேளுங்க சார், கிராமத்துலேருந்து பேசுகிறேன். உங்கள் கேள்வியை கேளுங்க சார். வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள் சார், என்ன உங்கள் டவுட், என்ன சொல்லுங்கள். எங்கள் என்னுடைய பெரிய பொண்ணு வந்து பிளஸ் டூ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சு டீச்சர் ட்ரைனிங்கு சர்ச் பார்க்கில் படிக்குதுங்க. சரிங்க. அது ஐஏஎஸ் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது, அது முடிச்சுட்டு. சரிங்க. அதுக்கு தான் சார், அது எப்படி என்ன? இப்போ டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்களா, செகண்ட் இயர் படிக்கிறாங்களா? ஃபர்ஸ்ட் இயர் சார். ஓகே. அவங்க டிகிரி முடிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் பண்ணுறா, இல்லை ப்ளஸ் டூ முடிச்சு டீச்சர் ட்ரைனிங் பண்ணுறாங்களா? ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங். சரி, ப்ளஸ் டூ முடிச்சு டீச்சர் ட்ரைனிங் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எழுத முடியாது, சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுத முடியாது. அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறதுக்கான எக்ஸாம் எழுத முடியாது. ஏன்னா இதுக்கு வந்து அடிப்படை வந்து ஒரு டிகிரி தேவை, ஏதாவது ஒரு பட்டம் தேவை. ஏதாவது ஒரு டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறவங்க அவங்க வந்து டெட் எக்ஸாம் தான் எழுத முடியும், டிஇடி எக்ஸாம் தான் எழுத முடியும். ஸோ வந்து அவங்க ஒரு டிகிரியை வேணால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த டீச்சர் ட்ரைனிங் முடித்த உடனே ஏதாவது ஒரு ரெகுலர் காலேஜ்லேயோ அல்லது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தொலைதூர கல்வி மூலமாகவோ நீங்கள் ஒரு டிகிரியை படிக்க வைங்க. டிகிரி படித்தா தான் அவங்க அந்த தேர்வு எழுத முடியும். இவங்க டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறவங்க வந்து என்ன பண்ணோன்னே, ஒன்று அந்த மாநில அரசு மூலமாக நடத்துகிற டெட் எக்ஸாம் பண்ணலாம், இல்லைனா மத்திய அரசு மூலமாக நடத்துகிற நெட் எக்ஸாம் எழுதலாம். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது அவங்க வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். தேவைன்னா அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாநில அரசு மூலம் அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு எடுப்பாங்க. 10ஆம் வகுப்பு அடிப்படை தகுதியும் 12ஆம் வகுப்பு அடிப்படை தகுதியை வச்சு பார்த்திங்கன்னா நிறைய தேர்வுகள் வந்து மாநில அரசு மூலமாக, அதாவது தமிழ்நாடு தமிழ்நாடு தேர்வுத்துறை ஆணையம் மூலமாக நடத்துவாங்க. அந்த மாதிரி தேர்வில் அவங்க பங்கு பண்ணாங்கன்னா நிச்சயமாக வந்து பாஸ் பண்ண முடியும் அவங்களால. நன்றி, நன்றி அழைப்புக்கு வந்ததுக்கு நன்றி. சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க, அதே டைமில் இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்கள்லாம் வருதுன்னா அந்த எக்ஸாம்ஸ்லாம் அவங்க எழுதலாமா மாணவர்? எழுதலாம், எழுதலாம். இப்போ நீங்கள் ஒரு குறிப்பாக வந்து தேர்வு எழுதுறதுக்கு ஒன்றும் இதெல்லாம் கிடையாதுங்க, எந்த விதமான தடையெல்லாம் கிடையாது. ஒரு மனுஷன் 10 எக்ஸாம் கூட எழுதலாம், ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே தகுதி தான். நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் டேஸில் என்ன படிக்கிறோமோ அதுதான் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ், வேறு எதையும் புதுசாக கேட்குறதுல. அடிஷ்னலாக என்ன கேட்குறேன், டெப்த் அப்போ படிக்கணும். பெரிய எக்ஸாம் எழுதும் போது, யூபிஎஸ்சி மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதும் போது அதில் 24 வகையான பாடப்பிரிவுகள் இருக்குது. அதை டெப்த்தாக படிக்கும் பொழுது, ரொம்ப டெப்த்தாக படித்தா தான் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுத முடியும். மாநில அரசு நடத்துகிற எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் பாருங்கள், இப்போ புதுசாக வந்து இப்போ இருக்கிற தமிழ்நாடு தேர்வாணையங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசு தேர்வாணையம் வந்து புதுசாக நம்ம கீழடி ஆராய்ச்சி பற்றி திருக்குறளை பற்றி பேசலாம் பேசலாங்க. வணக்கம் கல்வி வழிகாட்டி. ஹலோ, நான் அஸ்வினி பேசுகிறேன். பேருங்க? அஸ்வினி பேசுகிறேன். அஸ்வினி சொல்லுங்க, உங்க கேள்விகளை கேட்கலாம். ஹலோ, மூர்த்தி சார் இருக்காங்க, சொல்லுங்க. அஸ்வினி சொல்லுங்க. நான் பிஏ இங்கிலீஷ் செகண்ட் இயர் படிக்கிறேன். ஓகே. பிஏ செகண்ட் இயர் படிக்கிறேன் நான் இங்கிலீஷ். ஓகே. ஸோ எனக்கும் ஐஏஎஸ் ஆகணும்னா சார்? கண்டிப்பாம்மா. அஸ்வினி, நீங்க வந்து பிஏ இங்கிலீஷ் செகண்ட் இயர் படிக்கிற நீங்கள் ஐஏஎஸ் ஆகணுங்கிற எண்ணங்களுக்கு வாழ்த்துக்கள்மா, முதல்ல அந்த எண்ணத்துக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமாக நீங்கள் கடுமையாக உழைச்சா நீங்கள் ஐஏஎஸ் ஆகலாமா. பிஏ இங்கிலீஷ் ஒரு நல்ல சப்ஜெக்ட்டு. நீங்கள் இங்கிலீஷ் படிக்கிற நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல தைரியமாக பேசுங்க. நீங்கள் இப்படி தைரியம் இல்லாமல் பேசினா எப்படி ஒரு நாட்டை காப்பாற்றணும்னு ஆசைப்பட போகிற நீங்கள், ஒரு நாட்டில் ஒரு முக்கியமான பதவிக்கு போகணும் ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறேன், நீங்கள் முதல்ல ஸ்ட்ராங்காக தைரியமாக பேசணும்.
ரெண்டாவது ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து எல்லா புத்தகத்தையும் கலெக்ட் பண்ணி நான் முதல்ல திரும்ப திரும்ப தான் சொல்லியிருக்கேன், படிக்கிற காலத்துலேருந்து எல்லா புத்தகங்களையும் எடுத்து வச்சு நீங்கள் ஒரு லைப்ரரி ஆக்கி அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக படிங்க, தைரியமாக படிங்க. தைரியமாக படிக்க ஆரம்பித்தோம்னா எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான க்வெஸ்சன்ஸாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி போட்டி தேர்வு இருந்தாலும் நம்ம எளிதில் பாஸ் பண்ண முடியும், நம்ம கிராமத்துக்கு நல்ல பேரை கொண்டு போய் கொடுக்க முடியும். ஓகே அஸ்வினி, வாழ்த்துக்கள். நீங்கள் ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிற எண்ணங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு வருஷம் டிகிரியை முடிச்சிருங்க, டிகிரி முடிச்சுட்டு நம்ம ஐஏஎஸ் அகாடமி கூட வாங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கைட் பண்ணுறேன். நிச்சயமாக நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறுவீங்க. சூப்பர் சார். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பேசிட்டு வந்தோம்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதலாமா அப்படின்னு. ஒருவேளை அவங்க எழுதி பாஸ் பண்ணுறாங்கன்னா ஜாப் ஜாயின் பண்ணிட்டு அப்படியே அவங்க வந்து ட்ரெயின் ஆகிட்டுருக்கலாமா? படிக்கலாம், படிக்கலாம். அதாவதுங்க, ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நான் சொல்கிறது இளைஞர்களுக்காக, ஒரு ஐஏஎஸ்ங்கிறது பார்த்திங்கன்னா எல்லோரும் இலக்க, இப்போ எல்லா அகாடமியும் ஐஏஎஸ் அகாடமி தான் வைக்கிறாங்க, ஐபிஎஸ் அகாடமி ஐஆர்எஸ் அகாடமின்னு வைக்கிறது இல்லை. ஒரு விஓ எக்ஸாம் நடத்துகிறவங்க கூட விஓ அகாடமி நடத்துறது இல்லை. இப்போ போலீஸ் அகாடமி நடத்துகிறாங்கன்னா வந்து எஸ்ஐ போலீஸ் பயிற்சி அப்படின்னு சில பேர் வைப்பாங்க. எல்லா தேர்வுகளும் ஏன் ஐஏஎஸை நோக்கி வைக்கிறாங்கன்னா எய்ம் ஐ, அவ்வளோதான். சரி, உயரமான ஒரு இடத்த நீங்கள் நோக்கி இலக்க வைங்க. அப்படி இலக்க வைக்கும் பொழுது வருகிற எல்லா தேர்வையும் எழுதுங்க. அந்த தேர்வில் எதையாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணிவிடுங்க. இலக்கை உயரமாக வைக்கிறோம், அதே போல் படிக்கும் பொழுது ஐஏஎஸ்க்கு சிலபஸ் அதிகமாக இருக்குது. அப்போ சிலபஸ் அதிகமாக இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா பசங்க படிப்பாங்க அவங்க. அப்போ படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு குரூப் ஒன்று, குரூப் டூ, அதுக்கப்புறம் அந்த குரூப் ஃபோர் எக்ஸாம், வேறு எழுது எக்ஸாம்ஸ் எழுதுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ ரொம்ப எளிதில் பாஸ் பண்ண முடியும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, தன்னோட தன்னம்பிக்கையில் ஐஏஎஸ் மட்டும்தான் பாஸ் பண்ணணுன்ட்டு ஒரு முறை, ரெண்டு முறை, அஞ்சு முறை, ஆறு முறை வரைக்கும் தொடர்ந்து அவங்க பயணிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த ஒரு இலக்கு தான் மட்டுமே நோக்கி பயணிச்சிருப்பாங்க, வேறு எதுக்கும் போக ஆசைப்பட மாட்டாங்க. நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்களாம் குரூப் ஒன்றில் பாஸ் பண்ணுவாங்களாம், போய் ஜாயின் பண்ணாமல் நான் அதில் விட, ஏன்னா அவங்க அவங்க மேலே வச்சுருக்க தன்னம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கை நம்ம வாழ்த்தணும். பட் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் எந்த தேர்வுனா எழுதலாம். தன்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காகவோ, வயதின் மூப்பு அடிப்படையில் காரணமாகவோ, அல்லது சீக்கிரம் நம்ம வந்து திருமணம் ஆகணுமோ, அப்படி ஏதோ ஒரு எண்ணங்களால் வந்து தனக்கு கிடைச்ச வேலையில் போய் அவங்க அந்த சந்தோஷத்தை அடையணும்னு ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தனக்கான ஏக்கம் இருக்கும், ஐயோ நம்ம இதை நோக்கி தான் நான் பயணித்தோம், நம்ம இதை நோக்கி திரும்ப பயணிப்போம்னு அவங்க வேலையை ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி தம்பிகளும் தங்கைகளும் திரும்ப அவங்களெல்லாம் மேலே வரணும், தே ஹேவ் டு அச்சீவ் தேர்றது. சரி, ஒரு நல்ல அதிகாரத்துக்கு வரணும்னா என்ன பொறுத்து இருக்கணும்னா, கிராமத்தில் இருக்கிற தம்பிகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் தே ஹேவ் டு கம் டு பவர். அவங்கெல்லாம் பவருக்கு வந்தால் தான், இப்போ நான் எப்படி இங்கே உட்காந்து பேசியிருக்கோம், அவங்க இன்னும் நாலு பேரோட பேசுவாங்க, பத்து பேரோட இன்ட்ராக்ட், பத்து நூறு பேர், நூறு ஆயிரம் பேரோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது என்னென்னா இந்த அவேர்னஸ் வரும். இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பற்றியோ டிஎன்பிசி இருக்கோ அவேர்னஸ் வரும். அவேர்னஸ் வரும்பொழுது தான் பார்த்திங்கன்னா எல்லாம் அதிகாரத்து வரும். அதிகாரத்துக்கு வரும்பொழுது ஒரு நல்ல அரசாங்கத்தை கொடுக்க முடியும், நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும், மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். அப்படிங்கிறக்காக தான் எல்லோரும் இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்றாங்க, யாரும் பணம் சம்பாதிக்க வரணும்னு ஆசைப்படலை. ஓகே சார், இப்போ பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு பெற்றோர்கள் ஊக்கம் தரணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமை நிறைய ஆசிரியர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆஸ்பயர் பண்ணுற மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் எப்படி உதவணும், அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஓகே சார், டீச்சர்ஸ் வந்து த மோஸ்ட் நோபல் ப்ரொஃபஷனிஸ் டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் வந்து நான் எப்பயுமே கையெடுத்து கும்பிடணும் அவங்கள, ஏன்னா டீச்சர்ஸ் ப்ரொஃபஷன் வெரி நோபல், ரொம்ப கஷ்டம் உண்மையிலே. ஏன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பாடம் நடத்துகிறது தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதன் பின்னாடி பார்த்திங்கன்னா அவங்க உட்காந்துட்டு அவங்களுக்கான ஒரு டைரக்ஷன்ஸை பண்ணணும், ஹோம்ஒர்க் பண்ணணும், அசைன்மெண்ட் பண்ணணும், குழந்தைங்களை அசஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ஸ் கொடுக்குற ஒர்க்ஸ் பண்ணணும், நிறைய ஒர்க் இருக்குது டீச்சர்ஸ்க்கு. நம்ம டீச்சர்ஸை வந்து நம்ம சாதாரணமாக வெளியே இட போட முடியாது. நீங்கள் நிறைய பேப்பரில் பத்திரிகைகளை படிப்போம், எங்கேயாவது ஒரு சிலர் ஆசிரியர்கள், ஒரு சிலர் ஆசிரியர்கள் இருப்பாங்க. பட் எல்லா இடத்துலும் தவறான ஆசிரியர்கள் கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் ஆசிரியர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளீஸ் அவங்கக்கிட்ட நான் தாழ்வாக கேட்குறது, அசஸ் பண்ணுங்கள், அசஸ் பண்ணுங்கள். மாணவர் வந்து வாரம் ஒரு முறை அசஸ் பண்ணுங்கள். அந்த குழந்தையோட டேட்டா ஷீட் போட்டுக்கோங்க. ஒரு டேட்டா ஷீட் போட்டுட்டிங்கன்னா, இந்த குழந்தைக்கு நான் ஆசிரியராக வந்து ஜூன் மாதத்துலேருந்து பாடம் எடுக்கிறேன், ஏப்ரல் வரைக்கும் நான் தேர்வு நடத்துகிறேன், இந்த இருக்கு இடைப்பட்ட 220 நாள் அல்லது 180 நாளில் வந்து நான் அந்த குழந்தைக்கு பாடம் நடத்தும் பொழுது அவனோட விகிதாசாரம் எப்படி வளருதுன்னு பாருங்கள். சரி, மார்க் வாங்குறது எல்லோரும் வாங்கிடுவாங்க, ஏன்னா நீங்கள் உங்களை பார்த்த பயத்துலையோ, அப்பா அம்மா சொல்கிற கண்டிப்புலையோ, அல்லது தெருவில் இருக்கிற போட்டியிலையோ, அல்லது வகுப்பறையில் இருக்கிற போட்டிக்குள்ளோ மார்க் வாங்க எல்லோரும் முயற்சி பண்ணுவாங்க. அதை விட காட்டிலும் நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்களுக்குள்ளே நல்ல ஜென்ரல் நாலேஜஸ், ஹாபீஸு, இன்டலெக்சுவலான விஷயம், அதாவது தன்னோட குழந்தை திருப்தி ஆகணும். என்னக்கு திருப்தி ஆகணும், நான் இந்த புக்கு நான் படிச்சிட்டேன், நான் இந்த சப்ஜெக்ட் புரிஞ்சு படிச்சிட்டேன், இந்த டயக்ராம் எனக்கு புரிஞ்சிடுச்சு, இந்த விஷயம் எதுக்காக நடக்குது எனக்கு இதை புரிஞ்சுக்கிட்டேன், இந்த உலகத்தில் இந்த நியூஸ் பேப்பரில் இன்றைக்கி வந்த செய்தி எனக்கு 4 செய்தி தெரியும், நேற்று வந்த செய்தி எனக்கு தெரியும், இந்த மாதிரி இப்போ ஒரு நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வைக்கிறீங்க, அல்லது ஏதாவது ஒரு எக்ஸிபிஷன் நடத்துகிறீங்க, அல்லது ஒரு சயின்ஸ் ஃபேர் நடத்துகிறீங்க, அல்லது ஒரு குவிஸ் காம்படிஷன் நடத்துகிறீங்க, அப்போ இந்த குழந்தைங்களை மாதத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா தனக்கு ஒரு குறைந்தபட்சம்
ஒரு 30 பக்கத்தில் எழுதக்கூடிய அளவுக்கு நாலேஜை அந்த குழந்தைங்க உள்வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கூட கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இன்டெலெக்சுவல் லெவல் வளரும். அந்த இன்டெலெக்சுவல் வளரும் போது அவங்க பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸுன்னு ஒத்துப்பாங்க. இது முன்னாடி உட்கார்ற குழந்தை அரசு, பின்னாடி உட்கார்ந்த குழந்தை, எல்லா குழந்தைங்க ஒரே சரியாக தான் வரும். வகுப்பறை ஆசிரியர்கள் முழு வகுப்பையும் சுற்றி தான் நடத்துகிறோம். அப்படி நடத்தும் பொழுது ஒரு இன்டெலெக்சுவல் லெவல் அவங்கள வளர்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த குழந்தைங்களோட கான்ஃபிடென்ஸில் வரும். அப்போ என்னென்னா, படித்த பின்னாடி தான் ஒரு வாங்கின டிகிரி பின்னாடி வேலை கிடைக்கலங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டான். நான் படிச்சிருக்கிறேன், ஐ ஹாவ் த செல்ஃப் டேலண்ட், என்னால் எங்கேயுமே போய் வாழ முடியுங்கிற கான்ஃபிடென்ட்டை உருவாக்கி விட்டுட்டிங்கன்னா குருங்கிற ஸ்தானமும் வளர்ந்துடும், நமக்கு ஒரு பெரிய மரியாதையும் கிடைக்கும். அதே சமயத்தில் ஸ்டூடெண்ட்ஸை நம்பி இருக்கிற பேரண்ட்டு, பேரண்ட் குழந்தை நம்பி சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினைக்கிறாங்க. ஸோ அவங்களோட ட்ரீம்ஸும் ஃபுல்ஃபில் ஆகிடும். சில்ட்ரன் விழாவே பியூட்டிஃபுல் லைஃப், பேரண்ட்ஸ் விழாவே ஒண்டர்ஃபுல் லைஃப் தட் நான் என்னோடய குழந்தைக்காக போட்ட விதை வந்து கணிச்சிடுச்சுன்னு சொல்லி நினைப்பாங்க. டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்துட்டு முன்னாள் மாணவர்கள் இன்னார் மாணவர்கள் எல்லா மாணவனும் பார்த்து நான் இவ்வளோ உயர வளர விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம பாசறையின் அவங்க வகுப்பறையில் இருக்க மாணவர்கள் மேலே வளரும் போது நம்ம இதை பார்த்து சந்தோஷப்பட முடியும். ஸோ இதுதான் டீச்சர்ஸ் என்னென்னா, ப்ளீஸ் நோட் தேட் ஈச் அண்ட் எவ்ரி பேப்பர், எவ்ரி எல்லா பேப்பரில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு பாருங்க. சூப்பர் சார். இப்போ வந்து முக்கியமாக கிராமப்புற மாணவர்கள் வந்து இதை மாதிரி பவருக்கு வரணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோட ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியை உருவாக்கியிருக்கீங்க. இப்போ நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம், அரை மணி நேரம் போனதே தெரியல, எல்லா மாணவர்களோட சந்தேகங்களையும் சூப்பராக நிவர்த்தி பண்ணீங்க. நேர்களே, இன்றைக்கி வந்து ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியோட சேர்மன் மூர்த்தி அவர்கள் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு ஆஸ்பயர் பண்ணுற மாணவர்களோட அனைத்து விதமான சந்தேகங்களும் நிவர்த்தி பண்ணார். பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கோன்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.